Hi students, today we are going to see economics unit 3, money and credit. We are going to see about money and credit. In this lesson, the learning objectives are to know about the patriot system, to understand about money and various transactions of money, to know about the role of RBI, to understand about the various types of credits and beneficiaries. So in the lesson வந்து ஃபுல்லா என்ன பத்தினா நம்மளுடைய மணி பண பரிமாற்றம் அப்படி சொல்வல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய மணி அண்ட் கிரெடிட் நம்மளுடைய கிரெடிட் அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஆதி காலத்துல இருந்து இந்த மணியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி என்னென்ன வேரியேஷனில் அது மாறி போச்சு, இப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, அதோடைய பெனிஃபிஷியல் என்ன, நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன்ஸ். திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் த இவல்வேஷன் ஆஃப் மணி ஓவர் தி இயர்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இட் ஆல்சோ எலிகேட்டட்ஸ் ஆன் த ரோல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. It throws light on foreign exchange, mandate, aggregate and forms of credit. It further explains how technological advancement have made banking easy and shift in today's world. Almost all things used by man have a monetary value. In addition to that, the pay given for labor, wages and services are all fixed on the basis of money. The tax and the duties are also paid in the form of money. We could have seen our parents planning the expenses at our home every month. The monthly income, pending expenditures, savings, payment of interest, etc. are all measured in terms of money. Not only that, homes but also the budgets of the country or states are also framed on a basis of money. The government as well as private institutions and industries calculated their financial status through money. So என்ன சொல்கிறோம், நம்மளோட எல்லா வேல்யூஸ்க்கும் எல்லாத்துக்குமே என்னது மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலியில் நம்மளுடைய கணக்கு வழக்கு சேவிங்ஸு நம்ம செலவுகள் வரவுகள் எப்படி பண்ணுறோமோ அதேமாரி நம்மளோட கண்ட்ரி நம்மளோட ஸ்டேட் எல்லாத்துக்குமே ஒரு பேசிஸில் மெயினாக எனது மணி தான் இம்பார்ட்டன் சொல்கிறேன். பேட்ரியட் சிஸ்டம். இஃப் தர் அரைஸ் அ கொஷின் ஆஸ் அ மேன் ஆல்வேஸ் யூஸ் மணி, த ஆன்சர் குட் பி நோ. ஹவு வென் டிட் மணி என்டர் இன் டு த லைஃப் ஆஃப் மென்? இன் திஸ் லெசன் லெட்டஸ் லேர்ன் அபவுட் த evaluation of money over the years. Ancient man hunted and gathered food. He lived in caves and forests. In later stage, he invented weapons for hunting and gathering foods. Later, he invented fire and learned to practice agriculture. He used mud to build houses and settle down in a place, and also to make earth. When the agriculture yield was high, they made handicrafts. When there was a surplus in agriculture produce and other articles like earth were the exchange in with people who needed them. For example, if a community has excess of food stuff, they could exchange that. என்ன சொல்கிறாங்கன்னா, பேட்ரியட் சிஸ்டம்னு என்னது பண்டம் மாற்று முறை அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதான், ஏன்னா ஆதி காலத்தில் மனுஷன் அப்போல்லாம் வந்து மணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க பொருளை என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்க ஒரு எக்ஸஸான பொருளை கொடுத்துட்டு அவங்க இன்னொருத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கக்கிட்ட இருக்க எக்ஸஸானது அவங்க கொடுப்பாங்க. நார்மலாக அப்போ நம்ம இருந்தது வந்து ஹட்டிங்கும் கேதரிங், ஹட்டிங் மூலிமா தான் ஃபுட்டு கேதர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண பிற்பாடு அக்ரிகல்ச்சரில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, வெஜிடபிள்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுட் ஐட்டம்ஸு அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஹேண்டிகிராஃப்டோ மற்ற ஒர்க் வாங்கிட்டு மாற்றிக்கிறாங்க. தோஸ் ஹூ ஹேட் எக்ஸஸ் பாட்ஸ் லைக் வைஸ், வென் அ பர்டிகுலர் கிரெயின் க்ரூ இன் அபண்டன்ஸ் இன் ரீஜன்,
it was exchanged for different crop in another region. These articles, which were exchanged through barter system, can be termed as the first form of trade. Money first form of trade and barter system. பண்டமாற்று முறை தான். நம்ம வந்து அவங்களுக்கு சக்கரை கொடுத்தா அவங்க நமக்கு நெல் தருவாங்க, நம்ம அவங்களுக்கு உப்பு கொடுத்தா அந்த மாதிரி பண்ணுறோம். அவங்க நம்மக்கிட்ட இருக்கிறது, இப்போ நான் பானை செஞ்சு கொடுத்தேன்னா அவங்க நெல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி பொருளுக்கு பொருளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது பேட்ரேட் சிஸ்டம் பேர். நெக்ஸ்ட் காயின்ஸ். த பேட்ரேட் சிஸ்டம் ஃப்ளரிஸ்ட் வேரவர் சிவிலேஷன்ஸ் ட்ரைடு. This system was active not only within a civilizations but also among civilizations. This was the initial form of international trade. During archaeological excavations in Egypt and Iraq, Mesopotamia, articles used during the Indus Valley civilizations were excavated. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காயின்ஸ் வந்து என்னது அந்த பேட்டர் சிஸ்டத்துடைய இன்னொரு வெர்ஷன் தான் காயின்ஸு. ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட அந்த பொருள் இல்லாதப்ப அவங்க ஒரு காயினை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த காயினை கொடுத்து அவங்க தேவையான பொருளை வாங்குற மாதிரி கொண்டு வந்தாங்க. இது மோரலஸ் எந்த இடத்துல ரொம்ப பாப்புலராக இருந்துச்சுன்னா ஈஜிப்ட், ஈராக். அதுலேருந்து அப்படியே இந்த ஆர்காலஜிக்கல் அந்த கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம இருக்கு இல்லையா, அதில் நிறையா இந்த மாதிரி காயின்ஸ்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டூரிங் ஹிஸ் ரூல் 1542-1546 ஷேர் ஷா சூரி செட் அப் அ நியூ சிவிக் அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் இஷ்யூட் அ காயின் ஃபார் சில்வர் வேவி 178 grams, which was termed the rupiah. The silver coin remained in use during the Mughal period, the Maratha era, and the in British Indian as well. So in the coin vandu modha modha kondu vandathu yaaru, Mughalis period la, namma India porathu varaiku paatha Mughalis period la Shershah Suri king da modha modha avurude aatchila kondu vandaru. அது வந்து எனது சில்வர் காயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மராத்தா ஏராலையும் இந்திய பிரிட்டிஷ்லையும் யூஸ் பண்ணாங்க. காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சில்வர் காயின், கோல்டு, செப்பு, அலுமினியம், அந்த மாதிரி அவங்க கையில் இருக்க அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு தான் அவங்க காயின்களை உருவாக்கி அதில் அந்த கிங்டம், அந்த கிங் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பெயரையோ இல்லை அவங்களுடைய சின்னம் ஏதாவது குறிப்பிட்டதை வந்து பதிவு பண்ணி அந்த அது வந்து ஒரு காயினாக அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பேசப்படுறது. அந்த அதனுடைய வேல்யூவும் அதுக்கேற்ற மாதிரி தான், கோல்டுனா அதுக்கு ஒரு வேல்யூ, சில்வர்னா அதுக்கு ஒரு வேல்யூ, அந்த மாதிரி. நெக்ஸ்ட், ஆஸ் இயர்ஸ் வெண்ட் பை தேர் வேர் இஷ்யூட் ஃபவுண்ட் இன் பேட்டர் சிஸ்டம். For example, there were problems in exchanging needed goods. A person who had paddy was in need of earthwork, for instance, but the person who had pots and other utilities was not in need to paddy. Thus, the need of many people were not fulfilled. Measuring the quality and value of goods exchanging were found very difficult. என்ன சொல்ல வராங்கன்னா, பேட்ரேட் சிஸ்டமில் எப்படின்னா, நீ என்ன பொருள் வச்சுருக்கோ அதுதான் எனக்கு கொடுக்க முடியும், நான் என்ன பொருள் வச்சுருக்கனோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எனக்கு அது தேவைப்பட்டால் தான் நான் அதை யூஸ் பண்ண முடியும் இல்லையா. இப்போ எவ்வளோ பானை செஞ்சு அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும், பேடி இருக்கிறவங்க பேடி அவங்களுக்கு வேணும், இல்லை எக்ஸஸாக இருந்தால் அது வந்து பாட்டு தான் அவங்க கொடுக்கணும், இல்லை அவங்க வேறு ஏதாவது கூட அவங்க விரும்பி கேட்கலாம். ஸோ குவான்டிட்டி குவாலிட்டி அதை வேல்யூலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. டு சால்வ் தீஸ் இஷ்யூஸ் They fixed a common item with their standard value for the effective exchange of goods. It was usually in the form of some metal. Metals were rare to found and could be maintained for a long time and never lost their value. Hence, the metal can be termed as the first form of money. So, mother mother, என்ன பண்ணாங்க, மெட்டல்ஸை வந்து குட்ஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டலை உருவாக்கி அதை தான் கொடுத்தாங்க. அதுதான் முதல் முதல் மணியோட இன்னொரு வெர்ஷனாக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. அது அந்த காயினுக்கு அப்புறம் தான் அது வந்து பேப்பர் மணி அது இதுன்னு அப்படியே அந்த வெர்ஷன் மாறிச்ச ஒழிய, ஸ்டார்டிங்கில் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி அதில் உருவாகின காயின்களை தான் மணியாக பயன்படுத்தினாங்க.
Next, natural money. The metals such as silver and gold gained importance gradually all over the world. So these metals were used as standard value in the exchange of goods. This was called as natural money. So enna natural money na ipo gold odaya value one different ah irukum, silver odaya value different ah irukum. So andha metal ketha maadhiri adoda value adoda goods ipo silver coin na adoda thara enna செப்பு காயன்னா அது என்ன அப்படிங்கிற மாதிரி காயின்ஸை வந்து என்ன பண்ணாங்க, காப்பர் சில்வர் கோல்டு அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்று அதுக்கு வேல்யூ கொடுத்தாங்க. அதுதான் நேச்சுரல் மணி அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் மணி. அஸ் டேஸ் வென்ட் பை இஷ்யூஸ் அரவுஸ் பிகாஸ் ஒன் ட்ரேடு ப்ரப்போஸ்டு தேர் வேர் இன்சஃபிஷியன்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் மைன்ஸ் ஆல்சோ ஆட் அ லிமிட்டட் ரிசர்வ் ஆஃப் திஸ் மெட்டல்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் வாஸ் ஃபவுண்டு and coins were made using metals with lesser value. These were used to buy and sell goods of lesser value. It was used as the money of the poor people. Hence, these coins were printed in large numbers. Paper money came into being as the next stage. This money was without form and people started saving in bank. The Great Economic Depressions was also prompt the saving habit of the people. Money has become an inseparable part of everyone's life today. It has exchanged its form in the economic front. Money transactions are done through many ways in the electronic world. So paper money introduce panna aarambichitaanga. Paper money enna kaaranamna paper money vandu enadhu இந்த காயின் பற்றாக்குறை தங்கம் வெள்ளி அந்த மாதிரி கோல்டு சில்வர்லாம் வந்து அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது, சஃபிஷியண்ட்டாக கிடைக்கல. ஸோ அதை உருக்கிறதுக்கு அது பண்ணுறதுக்கெலாம் மெயின்ஸ் தேவைப்படுது. கோலும் நம்மக்கிட்ட அதிகமாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி அனாவசியமான செலவாக இது மாறுதே. அதுவும் இல்லாமல் அதோடைய வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வாங்கும்போது புவருக்கு வந்து அது பண்ண முடியாதல்ல, இது என்ன பண்ணாங்க காமனாக எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி போன்னு சொல்லிட்டு பேப்பர் மணியே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் டைமில் இது வந்து ரொம்ப வந்ததால் மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த பேப்பர் மணியை சேவ் பண்ணி பேங்க்கில் போடுறதோ இல்லை காசு சேர்த்து வச்சுக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. நாளடைவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து என்னச்சு எலக்ட்ரானிக் வேர்ல்டில் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. பேப்பர் மணினாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ஒரு ரூபீஸ்க்கு ஒரு ஒரு ரேட் இருக்குது. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ். One has to visit the bank and fill in a challan or produce a check to withdraw money from his account. Now this practice is gradually vanishing. Instead, one can easily withdraw the necessary amount from an automated teller machine means ATM with the help of an ATM debit card. One can easily withdraw the money needed at any time at ATM. It's located everywhere. A person can deposit money in their account without visiting the branch. So the electronic transactions main ah vandhadhu enna na makkal ellarum bank la poi anga challan fill panni adha check kuduthu anga withdraw pandradha andha maadhiri oru procedure nadathittu irundhuchu. So idha vandhu main ah easy ah kudu solittu enna pannanga டெபிட் கார்டு அந்த மாதிரி கார்டு சிஸ்டம் கொண்டு வந்து எலக்ட்ரானிக் மிஷினில் போட்டால் நமக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அக்கௌண்ட்லேருந்து நமக்கு தேவையான பேமெண்ட்டையும் அதில் டெபாசிட் பண்ணலாம். பேங்க்குக்கு போகாமலே இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சிமிலர்லி கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் த்ரூ விச் திங்ஸ் ஆர் பாட் ஆன் கிரெடிட் அண்ட் த அமௌண்ட் கேன் பி பெய்ட் லேட்டர். நவடேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் செக்ஸ் ஆர் டிமாண்ட் டிராஃப்ட் DDs, online transactions through net banking are carried out. Through this money is transacted to anyone who lives anywhere across the globe. Technology has advanced so much that even mobile banking is widely used nowadays. So இதே மாதிரி தான் அது கிரெடிட் கார்ட்ஸும். இப்போ டெபிட் கார்டுனா எப்படின்னா நமக்கு ஏடிஎம்மில் போய் நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் எடுக்க முடியும். பட் கிரெடிட் கார்டு எப்படின்னா நம்ம கையில் காசு இல்லைனாலும் என்ன பண்ணலாம், பேங்க்லேருந்து நமக்குன்னு ஒரு சில அமௌண்ட்டு சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு திருப்பியும் அதை இன்ட்ரெஸ்ட்டோடையோ அவங்க சொல்கிற அந்த டியூவில் அந்த டேட்டுக்குள்ளே கட்டிடணும்.
அந்த மாதிரி கிரெடிட் பேசிஸ்லேயும் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் டிடி இந்த செக்கு அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் இப்போ மாறி நெட் பேங்கிங்கில் வந்துருச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், நெட்டில் போய் இப்போ இவ்வளோ அமௌண்ட் நான் ட்ரான்சாக்ஷன் பண்ண இன்னொருத்தர் அக்கௌண்ட்னா அப்படி டைரெக்டாகவே நம்ம நெட்டில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே இந்த பர்டிகுலர் பேங்க்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த பேங்க்கில் எந்த அக்கௌண்ட் வச்சுருந்தாலும், யாருக்கு இந்த உலக இந்த வேர்ல்டில் எங்கே எந்த மொழியில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் பண ட்ரான்சாக்ஷன்ஸ் மணி ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் கேட்டால் நம்ம மொபைல்லே என்ன பண்ணுறோம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். அந்த அளவுக்கு என்னது டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ரோல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. A government has the responsibility to regulate money supply and oversee the monetary policies. Hoarding of money must be avoided at all costs in the country's economy. Only then money can be saved in banks. A major portion of the saving in banks are used for the development of industries, economic growth, and various development schemes for the welfare of the poor. So role of the reserve bank na enadhu, nama reserve bank odiye important role enna na, avanga kitta iruka money ela enna panuvaanga, innoru adutha vishayathukku payan padra mari poor pa loan la kudukuraanga illaya, adala eppadi unnorthu kuda savings la vachi adula irukra andha money ya vandu waste bank la illama adu or interest ku innorthu ungalku or credit ah kudukuraanga. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அளவு டெவலப் ஆகிறதுக்கு, எக்கனாமிக்கில் க்ரோத் வர்றதுக்கு வேரியஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, வெல்ஃபேர், மெயினாக என்னென்னா வெல்ஃபேர் ஆஃப் த புவர். இந்த சிஸ்டம் வந்து என்னது ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆல் த மேஜர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேங்க் வேர் நேஷனலைஸ்டு 1969 இன் இந்தியா. The Reserve Bank of India, RBI, regulated the circulations of currency in India. The Reserve Bank of India started its operations on 1st April 1935. It has permanently moved to Mumbai from the year 1937. RBI was nationalized in 1949. 85% of the printed currency is led for circulation. According to the statistics available as on August 2018, currency worth of 90 lakh crore or in circulations. So enna solranga, reserve bank vandu or angigarikkapatta indiyala mudanmayana angigarikkapatta or bank da vandha, the reserve bank of India. Idhula main ah enna na currency da, மணி எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு தேவையான மணியை உருவாக்குறது, பேப்பர் பிரிண்டிங்கு கரன்சி 85% இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, சர்க்குலேட் பண்ணுறாங்க. இவங்க மூலிமா தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 19 lakh crores வந்து இன்னும் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு எப்போது, August 2018 பிரகாரம் இன்னும் ரிசர்வ் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரிசர்வ் பேங்க்கோடைய ரோல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க். இப்போ ரிசர்வ் பேங்க்கு மும்பையில் இருக்குது, இதுதான் ரிசர்வ் பேங்க்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மணி அண்ட் ப்ரைஸ். தேர் இஸ் அ க்ளோஸ் ரிலேஷன் பிட்வீன் வேல்யூ ஆஃப் சர்க்குலேஷன்ஸ் மணி அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் திங்ஸ். 90% ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் மேனுஃபேக்சர்ட் வித் த மெயின் எய்ம் ஆஃப் சேல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் சர்வீசஸ். க்ரோயிங் க்ராப்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் done on a commercial basis rather than on the subsistences level. This phenomenon also increase the importance of the market and money. So enna solla varanga, or price or money vandu uruvaakkuradhu eppadi, or porulukku indha vilai appdi solittu nirnayikkuradhu vandu அந்தந்த மேனுஃபேக்சரிங் அவங்களுடைய சர்வீஸை பொறுத்து தான். இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான், ஒன்று மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்வீசஸ். ஒன்று வந்து சேல்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து சர்வீஸ், அதை கொண்டு போய் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சேர்ப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் மணி வந்து தேவைப்படுது. மேனுஃபேக்சரிங் ஆகிறது வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அதை மணியாக மாற்றுறது தான் இந்த இது. அப்போ ப்ரைஸ்க்கும் மணிக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை இது தான்.
டிஃப்ரென்ஸும் இது தான் அப்படி சொல்கிறேன். த ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் மணி அண்ட் ப்ரைஸ் இஸ் கனெக்டட் வித் த மானிட்டரி பாலிசிஸ். தர் இஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த க்ரோத் ஆஃப் மணி சப்ளை அண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ். ப்ரைஸ் கண்ட்ரோல் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த கண்ட்ரிஸ் எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி. This role is played by the central government, central bank of our country, RBI in India. Currency is the medium of exchange in the country. The Indian currency is called the Indian rupee, INR. In the country, the foreign currency is called foreign exchange. Purchasing capacity of all currencies in the world are compared using the US dollar as the standard currency. This value differs from country to country. Most of the international trade transactions are carried out in USA dollar. So, enna solranga money ko price ko connecting between pathina enadhu maina சப்ளைங் தான். நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மணியாக மாற்றும்போது பணமாக நமக்கு கிடைக்கிறது தான். இந்த ரோலில் வந்து அதிகமாக யார் செயல்படுது? சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க்ஸு, ஆர்பிஐ தான் வந்து இதில் மெயின் ரோல் எடுத்து பண்ணுறாங்க. கரன்சினாலே அவங்க தான். ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்ஸு இந்த மெயினாக இந்தியன் கரன்சி வந்து இப்போ ஃபாரின் போகும்போது இந்தியன் கரன்சியை ஃபாரின் கரன்சியாக மாற்றிக்குவாங்க. ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுடைய ஃபாரின் கரன்சி இந்தியன் கரன்சியை மாற்றிக்குவாங்க. ஸோ அதனுடைய வேல்யூவும் எதுலேருந்து இது பண்ணுறாங்க? அமெரிக்கா யூஎஸ்ஏ டாலரில் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்னது ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுக்குறது. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு டாலர் வந்து 78 ருபீஸ்னால் ஃபாரினில் வந்து நீ 78 ருபீஸ் கொடுத்தா தான் நமக்கு ஒரு டாலர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வேரியஸ் ஆகும். அந்தந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டு அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் வச்சு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. Functions of money. When money replaced the barter system, a lot of practical issues were solved. Money acts a minimum of exchange, a unit of measures, a store value and a standard of deferred payments. It plays an important role in transactions. So money வந்து ரொம்ப ரொம்ப important role இருக்குது நம்மளோட transactions-க்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஃபார் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அண்ட் கரன்சி. இந்தியா ருபி, இந்தியாவில் வந்து கரன்சி என்ன சொல்லுவாங்க? ருபி. இங்கிலாந்து பவுண்ட், யூரோப்பியன் யூனியன் ஈரோ, கனடா டாலர், ஜப்பான் யென், சைனா யுவான், சவுதி அரேபியா ரியால், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிக்ரேட், பாகிஸ்தான் ருபி, ஸ்ரீலங்கா ருபி. ஸோ நம்ம எல்லோருமே யார் யாரெல்லாம் ருபீஸு, யார் பவுண்டு, யார் ஈரோ, யார் டாலர் அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூவும் அது அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ருபியோட வேல்யூ வந்து எவ்வளோ, பவுண்டோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத அந்தந்த நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத் வச்சு கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து என்னது இந்த 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 கண்ட்ரிலெலாம் இந்த கரன்சியோடைய நேமு இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த காலம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. மணி ஷுட் பி அக்செப்டட் லிபர்ட்லி இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் அ கண்ட்ரி. யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டு. மணி ஷுட் பி த காமன் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் கால்குலேட்டிங் அ கண்ட்ரிஸ் டோட்டல் கஸ்டமர் குட்ஸ், ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ புக் காஸ்ட் 50 ருபீஸ், இட் மீன்ஸ் தட் த ப்ரைஸ் ஆஃப் த புக் இஸ் ஈக்குவல் டு 50 யூனிட் ஆஃப் மணிஸ். மணி இஸ் யூஸ் டு மெஷர் அண்ட் ரெக்கார்ட் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் இன் அ கண்ட்ரி. அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. மணி இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். இட் கேன் பி யூஸ்ட் டு ஃபினான்ஸ் ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ். ஸோ மீடியம் எக்ஸ்சேஞ்சுனால் சர்வீசஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச். குட்ஸ் அண்ட் யூனிட்னால் இப்போ நீங்கள் ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு புக்கு வாங்கினீங்கன்னா அப்போ 50 ரூபா ஒரு ஒரு இதுவும் வந்து என்ன ஒரு யூனிட், அப்போ 50 யூனிட் அப்படிங்கிறத தான் அர்த்தம். அதுதான் அந்த அமௌண்ட் ஏற்ற அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது யூனிட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. த வேல்யூ, த ஸ்டோர் ஆஃப் வேல்யூ வந்து என்னது, நீங்கள் ஒரு ஒரு முறையும் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபினான்ஷியலாக அது ஃப்யூச்சர் பேமெண்ட் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படி சொல்கிறாங்க.
credit. Farmers avail credit during monsoons for buying seeds, agriculture input and other expenses. Traders and small enterprises need credit for their needs. Even large industries receive credit to take up their new project. So credit is ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா மாறிச்சு. கிரெடிட் என்னென்னது, நம்ம கடை கேட்குறது, நம்ம கடை கொடுப்பாங்க இல்லையா, நமக்கு அந்த மாதிரி நம்ம முன்னமே காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது பே பண்ணுறது. ஃபார்மர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பருவகால மழை வெயில் டைம்லலாம் அவங்களுக்கு தேவையான சீடு வாங்குறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு கிரெடிட் வேணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸு, இண்டஸ்ட்ரியல்ஸ், அவங்களுடைய ப்ராஜெக்ட், அவங்களோட இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு கிரெடிட் வேணும்னு நினைப்பாங்க. Credit is available from formal financial institutions like nationalized and private banks and cooperative operative banks. Informal financial institutions. Microcredit is received through self-help groups, SHG. As for nationalized bank and cooperative banks are concerned, the interest to credit it. Credit is comparatively lesser and there is guarantee for the pledged goods. So credit வந்து எல்லா பேங்க்லேயுமே அவைலபிளாக இருக்குது. நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயும் இருக்குது, நார்மல் ப்ரைவேட் பேங்க்லேயும் இருக்குது, இன்ஃபார்மல் பேங்க்லேயும் இருக்குது. மைக்ரோ கிரெடிட் வந்து என்னது, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரெடிட் கூட ரொம்ப அதிகமாக இப்போ ஆயிடுச்சு. இது எப்படின்னா வெளியே கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணோம், பேங்க்கில் கொடுக்குறது கொஞ்சம் லெசர் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்பி அதை வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட், இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஈஸிலி அப்ரோச்சபிள் டு த கஸ்டமர்ஸ் வித் ஃப்ளெக்சிபிள் ப்ரொசீஜர்ஸ், பட் தேர் ஆர் இஷ்யூஸ் லைக் த சேஃப்டி ஆஃப் ஐட்டம்ஸ், பிளஜஸ் ஹை ரேட்ஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட் ஆஃப் ரெக்கவரி. பீப்புள் ஹூ லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் தோஸ் ஹூ ஆர் involved in the certain work joined together as the group and start savings. These are called as self-help groups. The nationalized bank provide help to these groups through micro credit. Credit given to self-help groups for street ventures, fishermen, especially women and the poor, really make a difference in their life. In Tamil Nadu, all the banks have 10,612 branches across the state. They carry on the total transactions of amount 15 lakh crore rupees during the financial year. So enna solranga nammudeya the financial amount informal nariya private banks la enna pannuvanga self help group ku help pannuvanga adukapramete normally konjam veliyil kudukuradha vida government bank vida ivanga konjam excess ah இன்ட்ரெஸ்ட்டு இது பண்ணி மக்களுக்கு ஈஸியான ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் அவங்க கரெக்டாக போய் வாங்கணும். இன் தமிழ்நாடு ஆல் த பேங்க்ஸ் ஹவ் 10,612 பிரான்ச்சஸ் அக்ராஸ் த ஸ்டேட். தே கேரி ஆன் த டோட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டு 15 lakh crores ருபீஸ் டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2017-2018 மட்டும் இந்த கிரெடிட் அதிகமாக கொடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா 15 lakhs crores, 1,500,000 crore வந்து ஃபினான்ஷியல் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டாக கொடுத்துருக்காங்க பேங்க்ஸில். ஸோ ஹியர் வி கம்ப்ளீட் த லெசன் சில்ட்ரன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் வெல், ஸ்டடி த லெசன் வெல். நெக்ஸ்ட் லெட் அஸ் சீ த ரீகேப் ஆஃப் திஸ் லெசன். ரீகேப். Battered system flourished where civilizations thrived. Gold, silver and copper were called ancient money. Pepper and spices took a major share of exports. Paper money was introduced because metal supply was limited. Mobile banking is widely used nowadays. A government has the responsibility to regulate the money supply and oversee circulations. All the major and important banks are nationalized in India. There is a close relationship between money and price. So this is the recap of this lesson, children. Understand the lesson well and study the lesson. Thank you, children.